பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். விடிந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட எல்லாரும் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறீங்க. தேவன் மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தார். அதாவது காணக்கூடாத தேவன், ஆவியாய் இருக்கிற கடவுள் மாம்சத்தில் நம்மை போல மனிதனாய் வெளிப்பட்டார். அதான் கிறிஸ்துமஸ் என்பது. அவர் இந்த உலகத்தில் வந்து நமக்காக செல்வலை மறித்தால்தான் பெரிய ரட்சிப்பு உண்டாக முடியும். அவர் மனிதனாக அவதரிக்க வேண்டுமானால் ஒரு பெண்ணினுடைய கர்ப்பம் அவசியம். அதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவள் தான் கன்னி மரியாள் அவர்கள். லூக்கா முதலாதிகாரம் 30 தேவதூதன் அவளை சந்தித்த போது சொல்லுகிறார், மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். காணக்கூடாத தேவன், வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் இந்த மனுக்குலத்தில் அவதரிப்பதற்கு தேவன் கன்னி மரியாளை தெரிந்து கொண்டார். அவங்களுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பிறந்து நமக்குள் இயேசு கிறிஸ்து வந்து நம் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவனுடைய கிருபை நமக்கு அவசியம். அந்த கிருபை எப்படி கிடைக்கும்? தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். மரியாள் அவர்கள் தாழ்மையுள்ள ஒரு பெண்ணாக இருந்திருக்க வேண்டும், பரிசுத்தமுள்ள ஒரு பெண்ணாக இருந்திருக்க வேண்டும், மற்றவங்க மத்தியில் சாட்சி உள்ள பெண்ணாக இருந்திருக்க வேண்டும். என்னால் கடவுள் மனிதனாய் அவதரிக்க ஒரு கர்ப்பம் அவருக்கு அவசியம் அல்லவா? அவங்க வாயாடியா, சண்டை போடுறவங்களா, சாட்சி இல்லாதவங்களா, பொறாமை உள்ளவங்களா, பெருமை உள்ளவங்களா இருந்திருந்தா தெரிந்து கொண்டிருப்பாரா? அப்ப அவங்களுக்குள்ள தெய்வீக சுபாவம் இருந்திருக்கணும். சின்ன வயதுல இருந்தே ஆண்டவரை தேடி கர்த்தருடைய சுபாவத்தில் அவங்க வளர்ந்ததுனாலதான் தேவன் அவளை தெரிந்து கொண்டார். அப்ப ஆண்டவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணி நம் மூலமாய் மற்றவள் ஆசீர்வதிக்கப்பட அந்த தெய்வீக சுபாவங்கள் அவசியம். அந்த தேவனுடைய கிருபை நம்மையில இருக்க வேண்டுமானால் தாழ்மை உள்ளவளா இருக்கணும், சாந்தம் உள்ளவளா இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவளா இருக்கணும், அவரை போல தெய்வீக சுபாவங்கள் உள்ளவளா இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு அந்த பாக்கியத்தை தாங்க. ஒரு கன்னிமரியாளை தெரிந்து கொண்ட தேவன், நீர் என்னையே தெரிந்து கொண்டு எனக்குள்ள வாசம் பண்ணி என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதமாய் வைங்கன்னு சொல்லுங்க. அதுதான் மெய்யான பண்டிகையின் சந்தோஷம், மகிழ்ச்சி. இயேசுவே, ஒரு மரியாள் அவர்களை தெரிந்து கொண்ட தேவனே, எனக்குள்ளே வாசம் பண்ணி என் மூலமாய் மற்றவள் ஆசீர்வதிக்கப்பட உம்முடைய கிருபை எனக்கு தாரும். அந்த கிருபை பெற்றுக்கொள்ள என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.